ஹீரோ யாருன்னு பாத்துடலாமா? யாரு 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 தெட்ட ஓரளவு மீடியமான சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன, ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்ன ரெசிபி அப்படின்னா, நம்ம ரெசிபியோட ஹீரோ யாருன்னு பார்த்துடலாமா? யாரு 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 டெட்டை சவு 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 வச்சு தான் ஒரு கூட்டு பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவு சவு கூட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து பாருங்கள் இந்த ரெண்டு சைஸ் எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு, நான் சிறுபருப்பு பட்டை போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து குக்கரில் வந்து நல்லா மசிய வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் கழுவிட்டு வந்துடுறேன். சிறுபருப்பு வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன், ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம், நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. இப்போ அது அப்படியே வேகட்டும். அந்த வேகிற கேப்பில் நம்ம போய் காய் கட் பண்ணலாம். ஓகே, வெயிட் போட்டாச்சு, இது அப்படியே வேகட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு போய் காய் வந்து கட் பண்ணலாம். காய் வந்து இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து பூண்டெல்லாம் உரிச்சி வச்சுருக்கேன். காய் வந்து இந்த தோல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீக்கிடணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க கொட்டையும் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அந்த மாதிரி தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சவு சவு கூட்டு பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரைப்பூன் அளவுக்கு சீரகம். அதுக்கப்புறம் நான் 2 சவு சவு எடுத்துருக்கேன், அதுக்கு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து பெரியா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், 2 கீரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடயே ஒரு 20 கான பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பங்கு தான் அதிகமாக இருக்கணும், வெங்காயம் பங்கு வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம் போட்டேன். இது வந்து ஒரு அளவுக்கு நார்மல் சைஸு தக்காளி வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன், நல்லா பெரிய தக்காளி தான். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி அப்படியே வதங்கட்டும். தக்காளி வந்து பாதி 1/2 வேக்காடு வெந்தால் போதுங்க. இப்போ வந்து நான் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இதுக்கு வந்து காரம் வந்து நம்ம பொடி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். காரம் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம காஞ்ச மிளகாய் தான், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து எனக்கு பெரிய பச்சை மிளகாட்டக்காக தான் நான் 1 போட்டிருக்கேன். அதே நீங்கள் வந்து அதே போல் இது வந்து ரொம்ப காரமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதில் 1 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 போட்டிருக்கேன். இது தேங்காய் அரைக்கணும், தேங்காய் அரைக்கும் போது அதுலேயும் 1 போட போகிறேன். நல்லா பெரிய பச்சை மிளகாய், இங்கே பாருங்கள் நல்லா பெரிய பச்சை மிளகாய். ஸோ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான், இந்த பொடி வந்து கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு 1 மினிட் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. 1 மினிட் அப்படியே வதங்க தெரியுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு டம்ளர், ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, சவுச்சவை அதை ஆட் பண்ணிடலாம். சவுச்சவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அது பாட்டுக்கு கொதிக்கட்டும், நல்லா வேகணும் காய் வந்து. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து சவுச்சவ் பொரியல் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத செக் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அப்படியே தட்டை பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே சவுச்சவ் வேகட்டும். நம்ம அந்த கேப்பில் போய் இப்போ போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து இப்போ ஒரு இப்படி பாருங்கள், சின்ன பத்தையில் ஒரு மூணு பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். தேங்காய் வந்து காய்க்கு ஏற்ற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அரைச்சிக்கலாம். கட் பண்ண தேங்காயை வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஒரு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரொம்ப மைய அரைக்க வேணால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குற குறப்பாக அரைச்சா போதும், ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம காய் வந்து 50% போட்டோம்னா நமக்கு அந்த பருப்பும் சிறுபருப்பும் தேங்காவும் அது ஒரு 50% இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பாதிக்கு பாதிக்கு இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காய் நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுச்சவ் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 80% வெந்தால் போதும். நம்ம குத்துனா ரொம்ப உசுக்குன்னு உள்ளே இறங்காமல் கொஞ்சம் ஹார்டாக உள்ளே இறங்குற மாதிரி இருக்கணும். அப்போது அந்த அளவுக்கு போதும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, இப்போ இந்த அளவுக்கு போதும். இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கொதிக்க விடுங்க. அப்படியே கொதிக்கட்டும். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாங்க, ஒரு 5 minutes கொதிக்க வச்சா போதுங்க. இது அப்படியே கொதிக்கட்டும் இனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போட்டு 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா சிறுபருப்பு, இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த தேங்காய் காய் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிங்கில் ஆகும். ஸோ அதனால் ஒரு 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சவுச்சவ் கூட்டு வந்து இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எதுக்குனாலும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சுட்டு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் வெறும் சாப்பாடு மட்டும் ரசம் கூட இல்லாமல் குழம்புக்கு பல இதை வச்சு அழகாக பிசைஞ்சு சாப்பிட்றலாம். நாங்கள் இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு, காயும் சூப்பராக வெந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம 80% வேக வச்சுருந்து பார்த்திங்களா, அப்போ தொடும்போது ரொம்ப ஹார்டாக உள்ளே இறங்கிச்சு. இப்போ பார்த்தோங்க ஈஸியாக நல்லா காய் வந்து நசுங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இறக்கிற வேண்டிதான். எதுக்காக தான் ரொம்ப காய் வந்து வெந்துடுச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் 80% வெந்த உடனே என்ன பண்ண சொன்னேன்னா, தேங்காய் அதுக்கப்புறம் பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணுறதா. இப்போ மீதி இருக்கிற 20% இந்த காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு பண்ணிவிடுவோம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இறக்கிட்டு காமிக்கிறேன். ஓகே, இறக்கியாச்சு. இப்போ ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டோம், இப்போ இந்த எண்ணெயில் போடும்போது லாஸ்ட்டில் போடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள்,
நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவும் கொஞ்சமா கருவேப்பிலை. அவ்வளோதான், தாளிப்பு சூப்பரா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அதில் ஆட் பண்ணிடலாம். தாளிப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஊத்திடலாம். ஊத்திட்டு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டை போட்டு முழுட்டினா சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சவ் சவ் கூட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவ் சவ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு தான் லன்ச் பேக் பண்ணுறேன். அதான் இன்னைக்கு காலையிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். Thank you friends, bye bye.